வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? போட்டா உள்ள சமாய் சம உள்ள சார் கோல கொண்ட விஷயம் ஃப்ரிட்ஜிங் பண்ணி வைப்பீங்க இல்லை சார்? ஓகே, அலசி போட்டோம். அப்புறம் புரட்டாசியெல்லாம் எப்படி போயின்ட்டு இருக்கு? புரட்டாசி மூணு நாள் நல்லா தான் ஆகுது. ஓகே, இந்த 12 மாதத்தில் ஒரு மாதம் எண்ணெய் சாப்பிடாதான் நல்லது தானே? அந்த புரட்டாசி மாதம் சாப்பிடாது பெரியவங்க சொல்லுங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகேங்களா? ரைட், அதான் சொல்கிறேன், ஒரு எண்ணெய் சாப்பிடாம 2-3 கிலோ ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆகிடும். பாருங்கள், லாங்கில் போகிறோம் பாருங்கள். ஷர்ட்லாம் கொஞ்சம் தொட தொடர இருக்குங்களா? ஆமாம், ரைட். இன்றைக்கு காலையில் வாக்கிங் போயிட்டு வந்தேன் நான், ஒரு 10 ரவுண்டு போனேன். அதாவது போக வந்து சோம்பேறித்தனம் ஆகிடும். அது வருஷம் அப்படியே இங்கே நம்ம எதிர்க்கிற பார்க் போயிட்டு வந்துட்டேன். சார், இன்றைக்கி என்ன பண்ணலாம் சமையல் சொல்லுங்கள். ஒய்ஃப் நான் பண்ணுறேன்னாங்க, இல்லை இன்றைக்கி நான் பண்ண, நேற்று மருமக பண்ணாங்க, இன்றைக்கி நான் பண்ணுறேன், நாளைக்கு நீ பண்ண. ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வந்து என்பிஓவில் வந்து வெஜ்ஜி நல்லா பண்ணுவாங்க. இதுதான் நான் பண்ணுற ஒரு நாள், நீங்களே சொல்லுங்கள். நல பாகம்னு எதுக்கு சொல்கிறாங்க? ஜென்ஸ் பண்ண நல்லாயிருக்குமா, லேடிஸ் பண்ண நல்லாயிருக்குமா, நீங்களே சொல்லுங்கள். இப்போ வீட்டில் சமையல் வந்து இன்றைக்கி நான் பண்ணுறேன், எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம். மாய், நீ பண்ண நல்லா இருக்குமா, நம்ம நல்லா இருக்குமா? நான் எலும்பி நல்லா பண்ணுவேன், வெஜ்ஜி தான் பண்ணுவேன். சரி, இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் நான் பண்ணி பார்க்குறேன் எப்படி வருதுன்ட்டு. ரொம்ப நம்மளுடைய ஃபார்ம்னா, 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 முள்ளங்கி, கரெக்டாக 2 தான் வாங்கியிருந்தேன். எங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 2 முள்ளங்கி வாங்கியிருந்தேன், விலை கம்மி. 2 முள்ளங்கி 22 ரூபா, 20 ரூபா தெரில, அவ்வளோதான். 21 ரூபா 84 காசு. ஸோ நாலே நாலு இது வாங்கினேன், செவ்வாழை. இது எவ்வளோ தெரியுங்களா? ஒன்றும் தெரியல, வயசாகுது தெரியுது. நல்லா 45 ரூபா, பரவாயில்ல. ரைட், காசு வாங்கினேன். கிஃப்ட்டு உள்ளே இருக்குன்னு சொன்னார். என்ன கிஃப்ட் இருக்கு நீங்களா பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுதான் இருந்துச்சு. 400 ரூபாய்க்கு ஒரு கிளாஸ் ஃப்ரீ. இது வந்து 5 கிலோ, 400 ரூபா. தொலை பொருட்டேன். சரி, ஸோ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருவேன். ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸில் பயன்படுத்திருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு பொட்டாச்சி, கொஞ்சம் உப்பு. மாய், தோசை சுடு. என்ன பசிடு, தோசை சாப்பிட்டோம். இது தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன இருக்கு? செய்யணுமா? இருக்கேன். கம்மி சட்னி, கம்மி புதினா சட்னி செஞ்சேன், அப்புறம் தேங்காய் சட்னி. நல்லா கருவேப்பிலை, இது புதினா சட்னி, இது கருவேப்பிலை சட்னி. இது புதினா சட்னி, இது கருவேப்பிலை சட்னி. கருவேப்பிலை நிறைய போட்டு செஞ்சுருக்காங்க. ரைட், திருப்பி போட்டால் எனக்கு முடியாது. ஆக்சுவலாக தோசை வந்து திருப்பி போடக்கூடாது எனக்கு, அப்படியே திருப்பி போட வந்தால் நல்லாயிருக்கும். பொட்டிக்குமா உரத்தில் பரவ, அது வராது. அப்படியா? வராது. திருப்பி போடணுமா? வேணாம், அவனை திருப்பி போடணும். எனக்கு திருப்பி போட்டால் பிடிக்காது. அப்படியே ஒன் சைடு தான். ஆ, அப்படியே நீ பார்க்கறது எப்படி இருக்கும்? ஓகே. ஸோ பருப்பும் ஆகிறதுக்குள்ள 2 தோசை நான் சாப்பிட முடியலாம். சூரிய தோசை கொடுத்துட்டியா? ஆ, சரி, ஓகே. இந்த தோசை நம்ம சாப்பிடலாம். தம்பி ஒரு 3 தோசை கொடுத்துட்டு அவன் சாப்பிடுவான். ஓகே, ஓகே, வாங்க தோசை சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். வாங்க சாப்பிடலாம். தோசை, கருவேப்பிலை துவையல், புதினா துவையல். இதை முடிச்சு சாம்பார் பண்ணணும்.